கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்றும் தொடர்கின்றது. 70க்கும் மேற்பட்ட மக்கள் பகலிரவாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்பா தான் கண்டது வேற. நாங்கள் 16ஆம் தேதி ராணுவத்திட்ட போட்டோம். 17ஆம் தேதி விடிய இவர் ராணுவத்திட்ட வந்தவர். இட்ட வரைக்கும் ஒரு தகவலும் தெரியாது. பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, ஒரு தகவலும் தெரியாது. அண்ணாளா போச்சு. பழைய ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பினாங்க. கனவே நாங்கள் அனுப்பினாங்க சிங்களத்தில். எனக்கு தான் ஒரு கடிதம் வந்தது. உங்களோட மகனை நாங்கள் தேடுதல் செய்கிறோம். சிஆர்டி பிராஞ்சில இருந்து அறிவத்தில் வந்து அம்மா உங்களை விசாரிக்க உடம்பு பேரும் கொண்டு நீங்க விசாரிச்சு உங்களை பிள்ளைகளை காற்று எல்லாம் இல்லைன்னு கேட்கும். இதுவரை இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையிலும் காணி விடுவிப்பிற்காக போராடும் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் கிளிநொச்சி பொது சந்தை வர்த்தகர்கள் இன்று போராட்டத்தை மேற்கொண்டனர். 2 மணித்தியாலங்கள் வர்த்தக நிலையங்களை மூடி பொதுச்சந்தை வளாகத்தில் இருந்து கந்தசுவாமி ஆலயம் முன்றல் வரை கவன ஈர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது.